ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன, அது எதனால் வருது, அது வந்தால் என்ன பண்ணணும், வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற வேர்டிலிருந்தே நம்ம அதுக்கான மீனிங்கை எடுக்க முடியும். ஸோ ஆர்த்ரோஐட்டிஸ் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ இந்த ஆர்த்தோ அப்படின்னா என்ன அப்படின்னா மூட்டுகள் அப்படின்னு பொருள். இந்த ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் அப்படின்னு பொருள். ஸோ மூட்டுகளும் சுற்றி வரக்கூடிய வலிகள் மற்றும் வீக்கத்தை நம்ம ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 12ஆம் தேதி உலக ஆர்த்ரைட்டிஸ் தினமாக கொண்டாடப்படுது. இந்தியாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 180 மில்லியன் மக்கள் இந்த ஆர்த்ரைட்டிஸ் டிசீஸ்னால் சஃபர் ஆகுறாங்க. ஸோ ஆர்த்ரைட்டிஸில் வந்து கிட்டத்தட்ட 200 வகைகள் இருக்குது. அது எந்த காரணங்கள்னால வந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த ஆர்த்ரைட்டிஸை வகைப்படுத்துகிறோம். ஸோ காமனாக பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் நம்ம காமனாக இந்தியாவில் இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் யோசிப்போம், இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா வயசானவங்களுக்கு வர்றது தானே அப்படின்னு நினைப்போம். இது வயதானவர்களுக்கு அதிகமாக வரும், ஆனால் இளம் வயதினருக்கும் மற்றும் சிறுவர்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த சிறு வயதில் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸை நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம், ஜுவைனல் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இன்ஜுரி ஏதாவது ஆயிருந்தால் அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ எனக்கு மூட்டு வலியோ இல்லை வேறு ஏதாவது மூட்டிகளில் வலி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக அந்த வலிகளை தான் நம்ம வந்து போக்குறதுக்கு வழிமுறைகள் பார்ப்போமே தவிர, அந்த வலிகள் எதனால் வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தையும் அறிஞ்சு அதுக்கு முறையான பயிற்சிகள் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஒரு ஜாயிண்ட் வந்து வலி, ஒரு ஜாயிண்ட்டில் உங்களுக்கு வலியோ வீக்கமோ வந்துருச்சு அப்படின்னா ஒரு இயன்முறை மருத்துவரை நிச்சயமாக சந்திக்கணும். ஸோ அவங்க சந்திக்கும் போது உங்களுக்கு முறையான பயிற்சிகள் சொல்லித்தருவாங்க. ஸோ அப்படி பயிற்சிகள் சொல்லித்தரும்போது அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலுப்பெறும். அப்படி மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலுப்பெற்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு வலிகளும் கம்மியாகும். அண்ட் மோர் ஓவர் அந்த மூட்டு தேய்மானம் இன்னும் ஃபர்தராக ப்ரொக்னோசிஸ், அதாவது இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகாமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே இது நம்ம வலிகளை மட்டும் நினச்சிட்டு நம்ம வலிகளை போக்குறதுக்கான வழிமுறைகள் மட்டும் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளில் அந்த வலி மருந்து வலுவிழந்து போயிடும். ஸோ அப்படி வலுவிழந்து போகும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அறுவை சிகிச்சை மட்டும்தான். அதே இது நம்ம முன்னாடியே வலி வந்த உடனே நம்ம ஒரு இயன்முறை மருத்துவரை சந்தித்து முறையான பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சையை முற்றிலுமாக தவிர்த்துடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.